இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் டெக்ஸ்ட் டூல் அப்படின்ற ஒரு டூலை வந்து பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த டி அப்படின்ற விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வரி இல்லாமல் பல வரிகள் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃப் ரெண்டு போட்டிருக்கேன், ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேராகிராஃப் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சிங்கிள் லைனாக தான் இருக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக தான் இருக்கும். சரி, ரெண்டாவது இருக்கிற இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே இருக்கும். இப்போது இந்த விஷயங்கள் இதுக்கு பேரே பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டில் ரெண்டு வகையான டெக்ஸ்ட்டுகளை நாம் பார்க்குறோம். ஒன்று லேயர், அதாவது ஒரு சிங்கிள் லேயராக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு. இன்னொன்று வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட். அப்போது இந்த சிங்கிள் லேயராக இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன வகை அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முழு லைனையோ இல்லை ஒரு பெரிய விஷயங்களையோ நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் லைனை வந்து நாம் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பேராகிராஃப்க்கான ஒரு டூலை தான் வந்து பயன்படுத்தணும். அப்போ இந்த பேராகிராஃப் டூலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போது இது இருக்கு இல்லைங்களா, இது என்ன இதனால் பேராகிராஃப்க்கு இப்படி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன குறையுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேரக்டருக்கான ஷார்ட்கட் இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்னு ஒன்று வருது. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கேப்லெட்டரில் இருக்கு இல்லைங்களா, எடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. அதே தான் இங்கேயும் கிளிக் பண்ணுறோம், கேரக்டர் வந்து நார்மலாக வந்து மாற்றிட்டோம். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் ஒன் பை ஒன்னாக என்ட்ரு அடிச்சிருக்கிற விஷயங்கள். இது வந்து நான் என்ட்ரெல்லாம் அடிக்கலை, டைரெக்டாக வந்தே இருக்குது. இப்போது இந்த கேரக்டர் டூலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இப்போது இந்த பேராகிராஃப் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் நான் இந்த பக்கத்தில் இருக்கிறதில் இருக்கிறேன். பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்குது. சரி ஓகே, மூ டூலுக்கு வந்துட்டு திரும்பவும் டெக்ஸ்ட் டூல் இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த மூணு தான் எனேபிள் இருக்குது, இந்த நாலு எனேபிளில் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நாலுமே பேராகிராஃப்ன்ற கான்செப்டுக்குள்ளே மட்டும்தான் வருது. அப்போது இந்த கான்செப்டில் அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போது இது வந்து ஒரு கிராஃபிக் டெக்ஸ்ட். நீங்கள் இதை வச்சு ஒரே ஒரு பேர் எழுதி இதை பெருசு பண்ணுறதோ இல்லை அதுக்கு எஃபெக்ட் பண்ணுறதோ இதெல்லாம் ஓகே. இப்போது இந்த விஷயங்களில் எது பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா இதை நான் வந்து மறைச்சிருங்க, இது வந்து நான் மறைச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் போட்டிருக்கிற விஷயத்தை இந்த பக்கம் நான் உருவாக்குறேன்னா என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட் டூல் தான், சிங்கிளாக கிளிக் பண்ணால் ஒரு லைன் வரும், நான் எடுத்து விட்டு டெலிட் பண்ணிடுறேன். இதையே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க, எவ்வளோ தொலைவு வேணுமோ அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுங்க வந்துடும். இது நார்மலாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இப்போ இதில் நான் இன்னொரு என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே டைப்பில் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் பேஸ்ட் லோரம் இப்சம் அப்படின்றக்கும். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட், இன்னும் கொஞ்சம் மோர் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோம். அது வரைக்கும் ஒரு கண்டென்ட் வந்துருச்சிங்களா, சரி ஓகே. திரும்ப ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு திரும்பவும் டைப்பில் போயிட்டு பேஸ்ட் லோரம் இப்சம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய, இது வந்து ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். சரி ஓகே, இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னா இன்னொரு பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனுடைய பயன்பாடு இது எதுக்காகலாம் பயன்படுத்துனா இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை லாஸ்ட் லெஃப்ட், ரெண்டாவது ஜஸ்டிஃபை லாஸ்ட் சென்டர், ஜஸ்டிஃபை லாஸ்ட் ரைட். இப்போது இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபைனா என்னென்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் ஒட்டிக்கிட்டே இருக்கும், அதுதான் ஜஸ்டிஃபை. இது நான் வந்து லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை போட்டேன் அப்படின்னா தெரியும், இந்த வார்த்தைங்க பார்த்திங்களா ஒட்டிக்கிச்சு. ஆனால் இந்த கடைசி இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கடைசி இதுதான் இந்த பேராகிராஃபோட கடைசின்றதுனால இது மட்டும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா. அதே போல் இந்த பேராகிராஃபில் இது கடைசி லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கா. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் நம்ம போட்டோமா, அதையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்துங்க. இப்போ நான் தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், என்னால் வந்து இது எவ்வளோ பெருசு வேணாலும் பாருங்கள், தேவைக்கு தகுந்தபடி இப்படி பெருசு சின்னதெல்லாம் வந்து என்னால் வந்து இதில் பண்ண முடியும். பட் இந்த லேயர் நான் லேயர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த லேயரை கண்ட்ரோல் டி போட்டு கொண்டு வரேன். இப்போது இந்த லேயரை இப்படி சின்னது பண்ண மாதிரி இந்த லேயரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சின்னது பண்ண முடியாது, பெருசு பண்ண முடியாது. நான் தான் ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக வந்து இப்படி ஒன் பை ஒன்னாக என்ட்ரு அடிக்கணும், திரும்பவும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை டெலிட் பண்ணி மேலே கொண்டு வரணும் இப்படி. ஆனால் இந்த இடத்துல எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, கிளிக் பண்ணுறேன், எனக்கு தேவைனா இந்த கார்னரை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா எவ்வளோ சின்னது வேணுமோ எவ்வளோ பெருசு வேணுமோ அதை வந்து என்னால் பண்ண முடியும். பேராகிராஃப் டெஸ்ட்டில் இது ஒரு அட்வான்ஸ்டான ஃபியூச்சர். ஓகே, இப்போது திரும்பவும் இதை மறைச்சிருவோம், திரும்பவும் இந்த கண்டென்ட்டை மேலே கொண்டு போய் செய்வோம். இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இது பாருங்கள் கொஞ்சம் இப்போது இந்த இடத்துல இவ்வளோ லெஃப்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டுனா இதையே தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபுல் லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணுறேன் சென்ட்ரு, அந்த பேராகிராஃபோட இது மட்டும் சென்ட்ரு, கிளிக் பண்ணுறேன் ரைட்டு. அப்போது இது எல்லாமே சென்டர் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்துருச்சு. நாலாவதாக ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா இந்த லைனையும் சேர்த்து இதில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஃபோர்ஸாக பண்ணி
ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அதனால தான் அதுக்கு பேர் ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆல்னு இருக்குது. கிளிக் பண்ணுங்கள், எல்லா இடத்தையும் அது ஒரே ஈவனாக, இந்த ஸ்பேஸெல்லாம் அது கணக்கு எடுத்துக்காது, மொத்தமாக வந்து எடுத்துக்கும். பட் இது பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். ஜஸ்டிஃபை லெஃப்ட் இது பெட்டர். நமக்கு ஒரு சில இடங்களில் ஜஸ்டிஃபை சென்டரையோ ஜஸ்டிஃபை ரைட்டையோ வந்து பயன்படுத்துவோம். ஓகே, இதுக்கு அடுத்து வேறு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது இதை வந்து நான் ஒரு அஞ்சுன்னு கொடுக்குறேன். நான் அஞ்சுன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து, அதாவது இந்த கட்டத்துக்கு உள்ள ஒரு 5 mm போயிடுச்சு. அஞ்சுன்றது உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சால் 15 கொடுக்குறேன். இப்போ 15 பார்த்திங்கன்னா உள்ளக்காக இருக்குது. நான் கண்ட்ரோலையே கொடுத்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் வந்து 15, அப்போ 15 பார்த்திங்க அப்படின்னா இதுவாகிடுச்சு. இப்போது நான் வெளியில் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 15 கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். நான் கிளிக் பண்ணேன், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே என்ன ஆகுது, உள்ளுக்கு அடங்கின மாதிரி இருக்குது. இப்போது நான் இதை வந்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கணும் அந்த இடத்துல ஒரு 50 கொடுக்குறேன். நான் மொதல் பேராகிராஃபில் நான் வச்சுருக்கேன், ஒரு பேராகிராஃபுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அப்போ அந்த கர்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் அது வேலை செய்யுது, கீழே இருக்கிற மற்ற கர்சர்கள்லாம் வேலை செய்யலை. சரி, இல்லை நான் வெளியில் எதையோ கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 50 கொடுத்தேன் அப்படின்னா ஒட்டு மொத்தத்துக்குமே வேலை செய்யும். உங்களுக்கு பர்டிகுலராக இதுக்கு மட்டும் எனக்கு 50 தேவையில்லை, 20 தான் வேணும்னா அந்த பேராகிராஃப் மட்டும் உங்களால் வந்து பிரிச்சுக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதே போல தான் இப்போது நான் வந்து வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணுறேன், டாப்பு ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் ஒரு 10 பீட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள், 10 உள்ளே இருக்கும். அது ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு மட்டும் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு டேப் இன்டென்ட்னு சொல்லுவோம், அதுதான் அதுக்கான விஷயம். கீழே இருக்கிற அதே மாதிரியான விஷயங்கள் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபுடைய டாப் அண்ட் பாட்டம். இப்போது இதுதான் பேராகிராஃபோட டாப்பு, இங்கே தேவையே படாது. பட் இந்த பேராகிராஃபுக்கு பாட்டமில் கொஞ்சம் கேப்பு, அப்போ தானே நமக்கு வேறு வேறு பேராகிராஃப்னு தெரியும். நான் இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நான் வந்து வெளியிலேருந்து கீழே ஒரு 5 கொடுக்குறேன். எல்லா பேராகிராஃப் இடையிலையும் கேப் இருக்குது பாருங்கள், 10 வச்சிங்கன்னா இன்னும் கேப் இருக்கும். அதாவது இந்த எழுத்துக்கு அப்புறமா ஒரு 10 ft வந்து 10 pt பாயிண்ட்டு, அந்த 10 pt வந்து எனக்கு கேப்பு கொடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் பேராகிராஃபில். இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேராகிராஃபில் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். இப்போது இது எந்த மாதிரியான இடங்களில் நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு பேம்ப்லெட் டிசைன் வந்து பண்ணுறோம், அதில் நிறைய டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற இடங்களில் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு பெரிய அளவு இங்கிலீஷ் வார்த்தை. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்த்தை தனியாக பிரியுதுங்க, பெர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஏதோ சம்திங், ஒரு இது ஒரு டம்மி கண்டென்ட்னால போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த மாதிரியான ஐஃபன், இதுக்கு பேர் வந்து ஐஃபன் தானே, இந்த ஐஃபன் இல்லாமல் தான் வேணும், ஐஃபன் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அது பாருங்கள். நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஐஃபர்னேட்னே ஒன்று இருக்குது, இந்த ஐஃபர்னேட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே வந்து என்ன இருக்காது, அந்த ஐஃபர்னேட்டே அந்த ஒரு எழுத்து கடைசி லாஸ்ட்டாக ஒரு ஐஃபன் போடுவோம் இல்லைங்களா, ஐஃபன் போட்டு அதில் தொடச்சி எழுதுவோம், அது இருக்காது. அதுதான் இந்த இடத்துல வந்து நடக்குது. அப்போது ஐஃபனையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வந்து இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ண முடியும். அப்போது ஒரு கேரக்டர் நான் கிளிக் பண்ணிவிட்டு வளவன் அடிக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் டி போட்டு இது என்னால் எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ பெருசு பண்ணி, இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸில் நான் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரியான கேரக்டர்லையும் நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டி பேராகிராஃபாக வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிக்கை ஹோல்ட் பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் சிறப்பான வழி. ஓகேங்களா, இப்போது கேரக்டர் டூலில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய எல்லா ஃபாண்ட்டையும் இதோடைய கேரக்டர் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். அதே மாதிரி இதோட பேராகிராஃபில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து செஞ்சுக்க முடியும். அப்போது இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வந்து குறையும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கல்யாண பத்திரிகைகளில் நிறைய பேரை வந்து நம்ம டைப் அடிப்போம், திரு, திருமதி, ஊர் பேர், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரே வரிசையாக நீங்கள் ஒரு ஈக்குவலிட்டிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பேராகிராஃப் டெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் டேப் இண்டன் சிஸ்டம் இருக்கும், பட் இதில் டேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். இப்போ இந்த டேப் சிஸ்டமே பார்த்திங்க அப்படின்னா இதில் குறைவாக தான் வேலை செய்யும். பட்டு டேப்பை பற்றி நம்ம வேறு இல்லுஸ்ட்ரேட்டரில் எல்லாமே டீப்பாக இருக்குது, அங்கே வந்து நம்ம பார்த்துப்போம். பட் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். நான் கண்ட்ரோலையே கொடுத்து தேவையில்லாத எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டேன், கரெக்டாக வந்து சரியாக போச்சு. இப்போது உங்களுக்கு பேராகிராஃப் டெக்ஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு, கேரக்டர்
டெக்ஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அடுத்து வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேம்ப்ளெட்டை இந்த டெக்ஸ்ட் டூலாக எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு நீ எப்படி சில சாம்பிள்ஸை கொடுக்குறோம் அதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். புரியல அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது தடவை திரும்ப கூட பாருங்கள். ஏன்னா ஒரே வீடியோவை ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்குறதுல எந்த வகை தப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு வீடியோவை கண்டினியூவாக நம்ம பார்க்கும்போது ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடாதுன்றதுனால திரும்பவும் உங்களை பார்க்க சொல்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது, விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ராடக்ட், சர்வீஸ் அண்டு கோர்சஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டிக்கிங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.